ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உங்கள் முஸ்தபா ஃப்ரம் ட்ரிபிள் எம் எஜுகேஷன். பார்த்துருக்க டாபிக் வந்து ரீசனிங்கில் கேலண்டர் ப்ராப்ளம், வந்து நாள் தேதி ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. இந்த டாபிக் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ்லாம் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க கீழே இருக்கிற லிங்க் மூலமாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டாப்பிக்கு, அதாவது கேலண்டர் ப்ராப்ளம் ரிலேட்டடான டாப்பிக்கோட லிங்க் தான் நான் கீழே போட்டிருக்கேன். இதை தவிர ரீசனிங்கில் இருக்கிற சம்ஸு எல்லாமே வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ அது பார்க்காதவங்க வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ளே, அதாவது பிளேலிஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஃபோல்டர் வைஸாக நான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. சரி, ஓகேங்க. ஸோ இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வராங்க. சரி, ஓகேங்க. இப்போது சம் பாருங்களேன். இப்போ பாருங்கள், டிசம்பர் 3ஆம் தேதி, சரிங்களா, டிசம்பர் 3ஆம் தேதி, ஓகேங்களா, 1999, அதாவது டிசம்பர் 3, சரிங்களா, 3rd டிசம்பரில் 1999ல், சரிங்களா, அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டே வருது. அவங்க சொல்கிறாங்க என்னென்னா, டிசம்பர் 3ஆம் தேதி வந்து 1999 அன்னைக்கு, அதாவது 1999ல், ஓகேங்களா, 1999ல் ஞாயிற்றுக்கிழமை வருது அப்படின்னா, ஜனவரி 3ஆம் தேதி, சரிங்களா, ஜனவரி 3ஆம் தேதி 2000 என்ன டே வரும் அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல நீங்கள் என்ன எடுத்துக்கோங்க அப்படின்னா, டிசம்பர் மாதம் மொத்தம் எத்தனை நாளுங்க, 31 நாள் இருக்குங்க, சரிங்களா. இதில் வந்து 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சொல்லியிருக்கனால அந்த 3 கழிச்சிடுங்க, சரிங்களா. கழிச்சிட்டா எவ்வளோ வருங்க, கழிச்சிட்டிங்கன்னா 28 வரும், ஓகேங்களா. ஓகே, அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா, ஜனவரி 3ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னா அந்த 3 கூட்டிக்கோங்க. ஸோ கூட்டம் எவ்வளோ வருதுங்க, மொத்தம் 31 வருதுங்க, சரிங்களா, மொத்தம் 31 நாள். இதில் என்னென்னா, 7 டிவைட் பண்ணுங்கள், சரிங்களா, 7 டிவைட் பண்ணி, ஏன்னா 31 மொத்தம் இருக்குங்க. இப்போ வந்து 1ஆம் தேதி திங்கக்கிழமை, ஸோ இது வந்து ஞாயிற்றுக்கிழமையோட முடிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இது மொத்தம் 31 இருக்குது. இப்போ 31 ஒன்றாவது நாள் திங்கக்கிழமை, 2ஆவது நாள் வந்து செவ்வாய்க்கிழமை போட்டு போய் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணலாம்னா, 31 அப்படின்னா எத்தனை வாரம் இருக்குதுன்னு பாருங்கள், சரிங்களா. 31 7 டிவைட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ வருதோ, 4 7 28, அப்போது 31 4 வாரம் இருக்குது. ஏன்னா 7 டிவைட் பண்ணும்போது என்னங்க, 4 கிடைக்கும், சரிங்களா. அப்போ 4 இருக்குது, ஏன்னா 4 7 28, அப்போ மீதி எவ்வளோ இருக்குங்க, ஸோ 3 நிற்கும், ஓகேங்களா. அப்போ மீதி 3 நிற்கும், ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணலன்னா, 3 கிடைச்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, 0 1 2 3 போடணும். போட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, 0 எதை குறிக்கும் அப்படின்னா, எந்த டே ஆரம்பிக்குது, ஞாயிற்றுக்கிழமை சொன்னாங்க இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை போடுங்க. இங்கே திங்கள், இங்கே செவ்வாய், இங்கே புதன் போடுங்க, சரிங்களா. அப்போது 3ஆம் தேதி என்ன வருதுங்க, 3ஆம் தேதி புதன்கிழமை வருது, சரிங்களா. அப்போ 3ஆம் தேதி புதன்கிழமை, அப்போ என்ன அவங்க என்ன கேட்குறாங்க, 3ஆம் தேதி என்ன கிழமை அப்படின்னா, புதன்கிழமை வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.